கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று என்யூரசிஸ், என்யூரசிஸ்னால் இன்வாலண்ட்ரி யூரின்னு சொல்லலாம். இன்வாலண்ட்ரி யூரின்னால் அந்த யூரின் பிளாடரோட கண்ட்ரோல் இல்லாமல், ஸ்பிங்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிளாடர்னால் சிறுநீர்ப்பை. சிறுநீர்ப்பைக்குள்ளே நமக்கு வந்து ஸ்ப்ரிங் போல் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங், அந்த ஸ்பிங்சர் ஒர்க் ஆகலைன்னா தான் வந்து அவங்களோட யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகிற சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு ப்ரெஷரைஸ்டு, ஒரு ஸ்னீஸ் பண்ணாலோ, ஒரு இரும்னாலோ அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. காரணம் வந்து அந்த ஸ்பிங்சர், அந்த பிளாடர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிங்சர். பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வர்றது காமனான விஷயம். ஆனால் டெலிவர் ஆகிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பிங்சரில் ஆக்ட் ஆகக்கூடிய மருந்துகளை நம்ம எடுத்து தான் சரி பண்ணிக்கணும். பிளாடரில் ஸ்பிங்சரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சில சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் பண்ணுறாங்க. பட் பண்ணிட்ட பிறகும் திரும்ப இன்கான்டினன்ஸ் வருது. அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற சப்போர்ட்டிவ் ஃபீல் இல்லை யூரின் போன மாதிரியே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ காரணம் வந்து இந்த ஸ்பிங்சர் தான். ஸோ இது வேறு எந்தெந்த வகைகளில் நம்ம இதனால் பாதிக்கப்படுறோம். ஸோ சின்ன குழந்தைகள்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஹேபிட்ஸை வச்சு தான் நமக்கு இந்த விஷயங்களால் சஃபர் ஆவாங்க. குழந்தைங்களில் ஆரம்பித்து பெரியவங்களுக்கும் இது இருக்கும். முக்கியமாக பெரியவங்களுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ் தவிர்த்து, இப்போ ஒரு ரீனல் ஃபெயிலியர் இருக்குது, கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருச்சு, இல்லை கிட்னி ஸ்டோன், சாதாரண விஷயம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுனாலும் சரி, இல்லை அந்த யூரெத்ரா, யூரின் போர் அந்த பாத்வே இருக்கு இல்லையா, டியூப், அதுக்குள்ளே ஏதாவது புண் இருந்தது, இதுக்கு முன்னாடி ஏதோ சர்ஜரி பண்ணியிருந்து அதனால் புண் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது மெடிசன்ஸ் வந்து ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதன் மூலமாக கூட இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ், யூரின் வந்து சரியாக வராமல் இருக்கும். இல்லை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு யூரின் வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமுக்கு நினச்ச நேரத்தில் போகவே முடியாது, இன்வாலண்ட்ரியாக வந்துடும் எந்த டைமில் வேணால். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயத்தால் அவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையால் அவங்க பாதிச்சிருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சின்ன எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து இப்போ யூரின் வந்து இப்போ இந்த ஸ்டோன் ப்ராப்ளமால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கிட்டாலே இந்த ப்ராப்ளம் போகாது. ஸோ அப்போ அதை சரி பண்ணிக்கணும். இப்போ ரீனல் ஃபெயிலியர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ரீனல் ஃபெயிலியர் ரொம்ப க்ரானிக்காக இருந்தது, ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அதுக்கான ஐபி ஃபெசிலிட்டி வித் மெடிசன் அவங்க எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அலாங் வித் தட் கூட, அதாவது அந்த கிட்னியோட ப்ராப்ளம்க்கு மருந்து எடுத்துக்கிறதோட சேர்த்து ஹோமியோபதி மருந்துகளும் நம்ம அது கூட எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அடிக்கடி யூரின் போயிடுது, பெட்லேயே வந்துடுது, எழுந்து போகிறதுக்குள்ளே வந்துடுது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கண்டிப்பாக ஹோமியோபதியில் சைடு எஃபெக்டே இல்லாமல் சரி பண்ணலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மாதிரி யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகிறது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு முதல்ல என்ன சொல்யூஷன்றதை ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிளாடரில் என்ன ஆகும்னா, நம்ம ஏர்லியாக இருந்த யூரின் அங்கேயே செட்டில் டவுன் ஆகிட்டு ஒன்று, அது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். இல்லையா அப்படின்னா பிளாடரில், அதாவது அந்த சிறுநீர் பையில் வந்து அழற்சிகள் ஆகும். அந்த இடத்துல வேறு ஏதாவது அழற்சி ஆயிடுச்சுன்னா ப்ளீடிங் மாதிரி வெளியே வர்றது, நமக்கு ரொம்ப அடிவயிறு வலி வர்றது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த இடத்துல அழற்சி வந்துருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் சிவியர் கேஸாக போயிடும். அது அப்படியே விட்டுட்டா அப்போ தான் வந்து பிளாடர் கேன்சர் அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கெல்லாம் போகும். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வருது அப்படின்ற ஸ்டேஜ் வந்தே அதை முதல்லையே கண்டுபிடிச்சி மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை போக விடாமல் தவிர்த்துக்கலாம். ஸோ மெயினாக நம்ம கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்கிறது தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்காததுனால கூட நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன டிப். கண்டிப்பாக நம்ம அதை அந்த யூரினை வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் கொஞ்சம் நல்ல ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா நல்ல வாட்டர் இன்டேக் இருக்கணும். இன்னும் பாடி டீஹைட்ரேட் ஆச்சு, நீர் சத்து இல்லாமல்னா இந்த பிரச்சனைகளை அவங்க இன்னும் அதிகப்படியாக வலியுடன் சந்திக்க நேரிடும். அதனால் வலியும் இல்லாமல் ஒரு சில அளவுக்கு வந்து உள்ளே எதுவும் இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீருடைய அளவை அவங்க உணவுகளில், அவங்க பதார்த்தங்கள்லையும் சரி, அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் கண்டென்ட் சேரும். நல்ல தண்ணியும் குடிக்கணும். பொதுவாக நான் எல்லா சிறுநீரக ப்ராப்ளமுக்கும் தண்ணியை தான் சொல்லுவேன். தண்ணி குடிக்க வேண்டிய 72-75% சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தண்ணி குடித்தே நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.